शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः पुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि मङ्गलाचरणं सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः को नाम बन्धः कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः कोऽसावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् ஸ்லோகம் 153 मुञ्जादिशिकामिव दर्शवर्गात् प्रत्यञ्जमात्मानमसङ्गमक्रियम् विविच्य तत्र प्रविलाप्य सर्वम् तदात्मना तिष्ठति यः स मुक्तः ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கிற கேள்விக்கு ஏழாவது கேள்வியானது இப்ப வந்து குரு வந்து பதில் சொல்றார். அதுல வந்து நம்ம முக்கியமா பார்த்தது வந்து எப்படி வந்து ஒரு அஜ்ஞானியானவன் தன்னுடைய ரிலீஜியஸ் லைஃபை பிரதானமா வச்சு வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதே ரிலீஜியஸ் லைஃப்பில் தொடர்ந்து இருந்து இந்த லட்சியத்துக்காக அதே ரிலீஜியஸ் லைஃபை பயன்படுத்தி கர்மயோகம் உபாசன யோகங்களை அந்த சாதனையெல்லாம் தொடர்ந்து கடைப்பிடிச்சுண்டு ஒரு குருக்கிட்ட போய் ஸ்ரவணம் இந்த மாதிரி கிளாஸ் கேட்டு அதை பற்றி திருப்பி திருப்பி விசாரணை பண்ணி மனனம் முடிச்சுட்டு இந்த ஞானத்தை கைப்பற்றுறானோ அந்த ஞானத்தை கிடைக்கக்கூடிய வழி ஞானம் ஏற்படுறதுக்கான என்ன டைரக்ட் சாதனம்னா ஞான யோகம். அதுதான் சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் அல்லது கேட்டல் தெளிதல் சிந்தித்தல்னு சொல்றது. அது எப்படி நடக்கிறது அப்படின்னா முதல் படியாக என்ன தாத்பரியம் எது தாத்பரிய நிச்சயம் ஷுர எது தாத்பரியம் அப்படிங்கிறது கிளாரிட்டியோட நிச்சயமா தெரியணும். அது சிரவணத்துல
மேக்சிமம் நடக்கிறது. இதுதான் தாத்பரியம், இதுதான் சொல்ல வருது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்த பிறகு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்ம புரிஞ்சு நிச்சயமாக புரிஞ்சு வச்ச விஷயத்துக்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் ஏற்படும். அந்த கான்ட்ரடிக்ஷன்னால் வேதம் சொல்கிறது பொய், உபனிஷத் சொல்கிறது பொய், சங்கரர் விவேக சூடாமணியில் சொல்கிறது எல்லாம் புருடா அப்படின்னு இல்லாமல் நான் எப்படி இதை சரியாக புரிஞ்சுக்கணும், இந்த கான்ட்ரடிக்ஷனை என்னுடைய புத்தியில் எப்படி நீக்கணும்னு குரு கிட்ட சம்பாதம் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்கறது மூலியமாக மனநமும் ஓரளவுக்கு பூர்த்தியாகும். ஒரு டைத்துக்கு மேலே நமக்கு எந்த சந்தேகமும் வராது, தெளிவாக இதுதான் விஷயம்னு நல்லா புரியும். அதுக்கப்புறம் இதே விஷயத்தில் திருப்பி திருப்பி விபரீத பாவனாவை வந்து நிவர்த்தி பண்ணுறது மூலியமாக தொடர்ந்து இந்த விஷயத்தில் தியானம் பண்ணி, தியானம்னா என்ன தியானம் அப்புறம் பார்க்கலாம், பெரிய செக்ஷனே இருக்க போகிறது. நிதித்தியாசனமானது பண்ணி இந்த விஷயத்தோடைய டோட்டல் நிஷ்டை ஆக்கிறதுக்கான வழிமுறை. அப்போ அந்த ஞான விசாரம்னு சொன்னோம் இல்லையா, சிரவணம் அந்த தாத்பரிய நிச்சயம் சொல்லும்போது என்ன விசாரம் பண்ணணும்னா, எது ஆத்மா எது அனாத்மா, நான்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன, எது எது சாஸ்திரம் சொல்கிறது, எது உபதேசம் சொல்கிறது, நான் இல்லை அப்படிங்கிற விஷயம் எது அனாத்மாவோ, எனக்கு வேறாக என்னெல்லாம் இருக்கோ அதை பற்றின விசாரம், அது பற்றின அனாலிசிஸ், அது பற்றின நாலேஜ். அப்போ என்ன பண்ணினாலும் ஆத்ம விசாரம் பிரதானமாக பண்ணினாலும் சரி, அனாத்ம விசாரம் பிரதானமாக பண்ணினாலும் சரி, ரிசல்ட் வந்து ஒன்று தான். அது என்னதுன்னா அகம் சாட்சி சைத்தன்யம் பரபிரம்மஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னு டெரிவேஷன், அதுதான் நாலேஜ். அதை தான் வந்து இன்னொரு ஒரு டைமென்ஷனில் வந்து தொம்பத விசாரம் தத்பத விசாரம்னு சொல்லப்படுறது. சரியா, அப்போது எக்ஸாக்டாக அந்த கேள்வியை வந்து எது ஆத்மா எது அனாத்மா, இது ரெண்டுத்தோடைய விவேகம், இது எப்படி பிரித்து பார்த்து நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு என்ன புரியறதுன்னா, ஆத்மா இப்போ ஆத்மா ஏதோ ஒன்று தனியாக, அனாத்மா ஏதோ ஒன்று தனியாக அப்படி ரெண்டாக இல்லை, இருக்கிற வஸ்து ஒன்று தான், அதில் எது என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த விசாரம் பண்ணுறது, அனாலிசிஸ் பண்ணுறது, இந்த ஞானத்தை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான எப்படி நம்ம சிந்திக்கணும், எப்படி யோசிக்கணுங்கிறதுக்கு ரெண்டு ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன நமக்கு சொல்லி கொடுக்கறது, அதை நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த பாடி மைண்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது, அதனால் இது நானாக இருக்க முடியாது. அப்போ இந்த பாடி மைண்டு எதனால் வேலை செஞ்சுட்டு இருக்கோ, எதனால் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட சாட்சி சைத்தன்யம் ஆத்மா அகம், இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, பாடி வேற ஆத்மா வேற, புரியுதா, அனாத்மா அனாத்மா ரெண்டும் வேற வேற, அனாத்மான்னு ஒன்று தனியாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எண்ணத்தையும் டெமாலிஷ் பண்ணுற மாதிரி, டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி, அனாத்மாங்கிறது வந்து வெறுமனை நேம் அண்ட் ஃபார்ம் தான், வேறு டேஞ்சிபிளாக இருக்கும், அதுக்கு ஒரு ஆக்காரம் இருக்கும், ரூபம் இருக்கும், அதுக்கு வந்து யூட்டிலிட்டி இருக்கும், ஆனால் உண்மையாகவே அது இருக்கா அப்படின்னா, அந்த பானையை போல எப்படி பானைங்கிறது வந்து ஆன் அனாலிசஸ் ஆன் விசாரம் அது கிளே தான், பானைங்கிறது வந்து வெறும்னா ஒரு நாம ரூபம் தான், பானைங்கிறது உண்மையாகவே ஒன்று கிடையாது, பானைக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, பானை ஸ்வத சத்தா கிடையாது அப்படின்னு எப்படி நம்ம அந்த உதாரணத்தில் அதை புரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பாடி மைண்டு ப்ளஸ் தி என்டையர் வேர்ல்டு அனாத்மா வெறும்னா நாம ரூபம் தான், இருக்கிறது ஒரு வஸ்து தான், அது ஆத்மா பிரம்ம வஸ்து அப்படின்னு நம்ம ரிசால்வ் பண்ணுறது தான் பிரவிலாபியம்னு போன ஸ்லோகத்தில் சொன்னேன். அப்போ பிரவிலாபியம்ங்கிறது என்னது அப்படின்னா, அகம் ஆத்மாங்கிற நிச்சயம், அப்புறம் அனாத்மாங்கிறது மித்யா அப்படிங்கிற நிச்சயம். அப்போ என்ன ஆகிறது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா, இது ரொம்ப ஃபேமஸான வாக்கியம், எல்லாம் கேட்டிருப்போம். அப்போது ஆத்மாங்கிறது சத்தியம், அதுதான் பிரம்மன், அனாத்மாங்கிறது மித்யா. சரியா, மித்யாங்கிறது என்னதுன்னு ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டோம், திரும்பி இன்னொரு வாட்டி அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். சரியா, இதுதான் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ. இதை இன்னொரு அழகாக உதாரணம் எப்படி உபனிஷத் கொடுக்கறதுன்னா, கௌடபாத காரிக்கல நம்ம சின்ன வயசில் வந்து, இப்போ கூட சின்ன வயசுலன்னு இல்லை, இப்போ கூட அந்த மத்தாப்பு வச்சுப்போம் தீபாவளியும் போது, இந்த மத்தாப்பை இப்படி 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 நல்லா சுற்றுவோம், சுற்றி 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 பண்ணுவோம், கரெக்டா? அப்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இல்லை, நம்மளே பண்ணும்போது பார்க்கும்போது நிறையா அங்கே
ஷேப்ஸ் ஃபார்ம் ஆகும் மத்தாப்பு சுத்துறதுனால டக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படியே ஒரு அழகா ஒரு ஒரு உருவமே நம்ம வரையலாம் ரெண்டு கையில மத்தாப்பு வச்சிருந்தோம்னா ஓகே ஆனா அந்த உருவம்ங்கிறது வந்து மத்தாப்பு ஏற்படுத்தக்கூடிய ஷேப் வந்து பார்க்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா உண்மையாவே அது இருக்கா அந்த ஷேப் அப்படினா அப்படின்னு ஒண்ணு கிடையாது கரெக்ட் அதே மாதிரி என்ன இந்த மொத்த அப்ப அந்த அந்த ஏற்படுத்திருக்கிற எல்லா பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கு அப்படினா வெறும்னா ஒரு ஒரு திருஷ்யமா இருக்கு வெறும்னா ஒரு அப்பியரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாடி மைண்ட் உட்பட மொத்த வேர்ல்ட் என்ன சொல்றாரு எப்படி ரிசால்வ் பண்றார் எல்லாமே திருஷ்யம் அப்படினு சொல்றார் அப்ப என்ன ஆகிறது அப்படினா நாவத்த இருக்கே வெளியில ஒன்னு இருக்குங்கற அந்த மிஸ்கன்செப்ஷன் நீங்கி இருக்கிறது ஒரு வஸ்துதான் அது சச்சிதானந்தம் அப்படினு புரியறது மூலமா அத்வைத ஸ்வரூபம் நான் நிச்சயமாகி இந்த ஞானம் மனக்கு வந்து பூர்ணமாகுது அப்ப இருக்கிறது நான்னா அப்படினா அபூர்ணமானது இமிடியேட்டா இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் ஆகுது அதுதான் மோட்சம்னு சொல்றோம் அதுதான் ஞானம்னு சொல்றோம் புரியறது இல்லையா அதுதான் இங்க என்ன சொல்றேன்னா எப்படி அநாத்ம மித்யாத்வ நிச்சயம் பிரவிலாப்யம் இந்த மொத்த உலகம் ஒரே சப்ஸ்டன்ஷியலா இது வந்து ஏதோ ரியலா இப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே பிரவிலாப்யம் நல்லா விசாரம் பண்ணி பாரு பாடி மைண்ட நம்ம விசாரம் பண்ணி பாருங்கோ அப்படின்னு ஆச்சாரியா லிங்க கேக்குறார் சொல்றார் பிரவிலாப்யம் எப்படி வந்து இந்த பானை எக்ஸாம்பிள்ல பானையானது களிமண்ல ரிசால்வ் ஆகிறதோ மொத்த அனாத்மா பாடி மைண்ட் உட்பட இது எல்லாமே என்ன ஆகிறது அப்படின்னா ஆத்மா ஆத்மாங்கிற வஸ்துல எல்லாம் ரிசால்வ் ஆகிறது அப்படிதான் இந்த விசாரமானது செய்யணும் அப்படின்னு அழகா எடுத்து சொன்னார் 153ல அப்போ இப்ப அடுத்தது என்ன பண்ண போறார் அப்படின்னா இந்த என்ன டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்போ பஞ்சகோஷ டாபிக் பேசிட்டு இருக்கோம் பஞ்சகோஷ விவேக மூலியமா ஆத்மா அனாத்மா விவேகத்தை எடுத்து சொல்ல போறார் அப்ப இந்த பஞ்சகோஷத்துல நான் நான்ங்கற ஐடென்டிட்டி வெச்சிருக்கேன் எது பஞ்சகோஷம் அப்படினா இந்த உடம்பு அன்னமய கோஷம் இந்த உடம்பு மூச்சு வாங்குறோமே எல்லா processலாம் நடக்கறதே உள்ளுக்குள்ள அது பிராணமய கோஷம் எண்ணங்கள் ஏற்படுறதே thoughts வருதே கரெக்ட்டா அது மனோமய கோஷம் இதுதான் இது இல்ல அப்படி நிச்சயம் பண்றோமே knowledge ரிசீவ் பண்றோமே அது விஞ்ஞானமய கோஷம் கடைசியா என்னையே மறந்து நான் அப்படியே இருந்தேனே அப்படின்னு சொல்றது ஆனந்தமய கோஷம் இந்த பஞ்ச கோஷால நான் நான் நான்ங்கற ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ எது பந்தம்னு பார்த்தோம் அதஸ்மின் தத் புத்தி புரியுதா அனாத்மாவை நான் என்று தவறாக நினைப்பதுதான் தவறாக கருதுவதுதான் பந்தம்னு பார்த்தோம் கரெக்டா அதனால எங்க பஞ்சகோஷம் நான் வெச்சிருக்கிறதுனால ஒண்ணு ஒண்ணா பஞ்சகோஷத்தை ஒரு ஒரு விஷயமா எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டி இது எப்படி அனாத்மா இது எப்படி ஆத்மாவாக முடியும் இது எப்படி ஆத்மா ஆக முடியும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்ல போறோம் அதனால நம்ம இப்ப என்ன பண்ணலாம் 154ல அன்னமய கோஷத்தை பார்க்கலாம் 154-96 பேஜ் देहोयमन्न भवनोन्नमयस्तु कोशः चान्नेन जीवति विनश्यति तद्विहीनः त्वक्चर्म मांस रुधिरास्ति पुरीशराशिनः नायं स्वयं भवितुमर्हति नित्यशुद्धः अपो अन्नमय कोशः आत्मविवेकः அப்படிங்கற டாபிக் இது எது அன்னமய கோஷம் அப்படினா இந்த ఫిజికల్ బాడీ இந்த ஸ்தூல శరీరం ஓகே அப்போ இந்த அன்னமய கோஷத்தோட விவரணம் இந்த இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இது ஆத்மாவா செக் பண்ணு இது ஆத்மாதானா அப்படிங்கறது பாரு அப்படினு எடுத்து சொல்ல போறேன் ஓகே சரி அப்ப என்னதுங்க அப்படினா அன்னமய கோஷத்தோட டெஃபினேஷன் என்ன அப்படினா அயம் தேகா அன்னமய கோஷா அதேதான் சொல்றேன் இந்த தேகம்தான் அன்னமய கோஷம்
கரெக்ட். ஏன் அன்னமய கோஷம் இந்த தேகம் அப்படின்னா, மயம் அப்படின்னா என்ன தெரியுமா, மயம் அப்படிங்கிற சொல்லுக்கு ப்ராடக்ட்னு அர்த்தம் உண்டு அல்லது காரியம்னு அர்த்தம் உண்டு. எது காரியம் அப்படின்னா, எது ஒன்னுலேருந்து வந்ததோ, ஒன்னுலேருந்து இன்னொன்று வர்றது இல்லையா, ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லையா, அது ப்ராடக்ட், அது காரியம். அப்போ இந்த தேகமானது அன்னம், அன்னம் அன்னம்னா தெரியுமில, அன்னம்னா தெரியுமே, அன்னத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய விஷயம், அதனால அன்னமயம். கிளியர்? ஓகே. அப்போ என்ன ஆகுது, அன்ன பவனஹா, அன்னாத் பவனம் உற்பத்தி எஸ்ய சஹ அன்ன பவனஹா. அப்போ இந்த உடம்பானது அன்னத்திலேருந்து வந்ததுனால இதற்கு பேரு அன்னமயா. கரெக்டா? அப்போ எப்படி உடம்பானது அன்னத்திலேருந்து வந்தது, எங்க அம்மா வயிற்றுலேருந்து தானே நான் வந்தேன். புரியுது க்வெஸ்சன்? கரெக்டா? அப்போ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்படி அம்மா வயிற்றுலேருந்து வந்தது கரெக்டு தான் அது, ஆனா அம்மா வயிற்றுலேருந்து எப்படி வந்தது அப்படின்னா, சுக்ல சோனித ரூபேன பரிணாமிய பிராபிய ஷரீர ஜனயதி. என்னது, எப்படியே சொல்லிடுவேலா அப்படின்னா, அப்படி இல்லை. அல்லது ஆண் பெண் அவ சாப்பிட்ற சாப்பாடு அன்னத்திலேருந்து என்ன சுக்லஹா, சுக்லஹான்னா என்னது, சுக்லஹான்னா பிந்து, கரெக்டான வேர்டு அதுதான். அப்புறம் ஷோனிதஹான்னா முட்டை. அப்போ ஆண் சரீரத்தோடைய பிந்துவும் பெண் சரீரத்தில் அந்த அன்னமானது முட்டையாகவும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய விஷயத்திலேருந்து வரக்கூடியது குழந்தை பிறந்தது சொல்கிறோம். கரெக்டா? அப்படி இந்த பிந்துவும் இந்த முட்டையும் ஒன்று சேர்ந்த மாதிரி அதுலேருந்து ஏற்படுறது அன்னமய, அதுலேருந்து ஏற்படுறது இந்த சரீரம், அது வந்து நமக்கு பிறக்குது. புரியுறதா? அப்போ இன்டைரக்டா ஆக்சுவல் காஸ் வந்து அன்னம், அதோடைய வெளியில வரக்கூடிய ப்ராசஸ் வந்து அம்மாவுடைய கர்ப்பம். கரெக்டா? அதுதான் இங்க கிளாரிஃபை. அன்னேன ஜீவதி, அன்னேன பவனஹா, அன்னத்திலேருந்து வந்தது இந்த சரீரம், அன்னேன ஜீவதி. இது தெரியுமோ நமக்கு? நமக்கு தெரியுமே, அன்னத்தினாலதான் இந்த சரீரமானது இருக்கு, தேகம், இந்த ஸ்தூல சரீரம். எப்படி தெரியும்? சும்மா லாக்டவுன் 21 பிளஸ் 21 இந்த 42 நாள் நம்ம சாப்பிடாம இருப்போம், என்ன ஆகும், என்ன ஆகுமா, ஏன் இப்படி சொல்ற இல்லைங்க அப்படி கேட்கறது எனக்கு புரியுது. ஓகே. அப்போ அன்னேன ஜீவதி, ஓகே, அன்னேன ஜீவதினா அன்னத்தினாலதான் இந்த உடம்பானது இருக்கு, அல்லது அன்னம் ஸ்திதி காரணம், அன்னம் எப்படி சிருஷ்டி காரணமோ, இந்த தேகத்துக்கு எது வந்ததுக்கு அன்னம் எப்படி காரணமோ, தேகம் இருக்கிறதுக்கும் அன்னம் காரணம். தத் விஹீனஹா வினஷ்யதி, சொன்ன மாதிரி அன்னமானது இல்லைன்னா என்னாகும், இந்த சரீரமானது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா, சயின்ஸோட விஷயமா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் என்னது, பிரகிருத்தியில நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம், அது சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு ஆல்ரெடி, அது வேதமானது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு நமக்கு. கிளியர்? அப்போ புரியுறது இல்லையா? அப்போ இந்த அன்னமயம் இதுலேருந்து வந்தது, இந்த சரீரத்தின சரீரம் வந்து அன்னத்தினால இருந்து அன்னத்தினால பிறந்து அன்னம் இல்லைன்னா அன்னத்திலேயே ஒடுங்குகிறது. அப்போ அன்னம் ஷரீரேன சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், பாடி வரத்துக்கும் இருக்கிறதுக்கும் இல்லாம போகிறதுக்கும் அன்னத்திலேயே ஒடுங்கிறதுனால அன்னம் தான் காரணம் அப்படின்னு வினஷதி தத்விஹீனஹா. அப்போ இங்க என்ன குறிப்பிடுறார், உடம்பு ஒரு நாள் பிறக்கிறது இருக்கிறது அப்புறம் இறந்து போறது. அப்ப நான் என்ன அர்த்தம், அனித்யம்னு அர்த்தம், டெம்பரரின்னு அர்த்தம், தாக்காலிகம்னு அர்த்தம். ஓகே. அப்போ பாடி வந்து அநித்யம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்ற பாயிண்ட் நம்பர் 1, அன்னமயம் அல்லது ஸ்தூல சரீரம் அநித்யம். புரியுது இல்லையா? அப்போ எது வந்து ப்ராடக்டோ, எது வந்து காரியமோ, அது என்னது, அநித்யம். ஏன்னா காரணத்திலேருந்து காரியம் வரணும், கொஞ்ச நாள் இருக்கும், திரும்பி காரியம் வந்து காரணத்திலேயே போய் ஒடுங்கிறது. கரெக்டா? ஓகே. அடுத்தது என்னது அப்படின்னா, அன்னம் காரணம் அப்படின்னா அந்த அன்னம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இது பஞ்சபூதத்திலேருந்து வந்தது. சரி, அப்போ அன்னம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அன்னம் இந்த பஞ்சபூதத்திலேருந்து வந்தது.
அப்போ அதனால அதுக்கு இன்னொரு என்ன பேரு பௌதிகம் எது பஞ்சபூதத்துல இருந்து வந்ததோ அது பௌதிகம் கிளியரா அப்போ முதல் வரியில என்ன சொல்றார் அனித்யம் அப்புறம் என்னது இந்த உடம்பல என்ன இருக்குமா அப்படினா துவக்கு சர்ம மாம்ச ருதிர அஸ்தி பூரிஷஹ ராசி ராசினா இது மேக ராசியா கும்ப ராசியா மகர ராசியா அந்த ராசி இல்ல இது என்னது ராசி ராசி அப்படினா பண்டில் அர்த்தம் அசெம்பிளின் அர்த்தம் அப்படியே எல்லாத்தோடய சேர்க்கைன்னு அர்த்தம் என்னெல்லாம் அவோட சேர்க்கை துவக்கு இது ஆல்ரெடி நம்ம ஸ்தூல சரீரம் படிக்கும்போது படிச்சிட்டோம் இங்க வேற கான்டெக்ஸ்ட்ல அதையே கோட் பண்றாரு என்னன்னு பார்க்கலாம் துவக்கு அப்படினா தோல் சர்ம அப்படினாலும் தோல் என்னது வெளி தோல் உள் தோல் டெர்மிஸ் எபிடெர்மிஸ்ல அத சொல்றா இல்லையா அந்த விஷயம் அப்புறம் என்னது மாம்சஹ மாம்சஹனா ஃப்ளஷ் ருதிரம் ருதிரம்னா நமக்கு தெரியும் ரத்தம் அப்புறம் என்னது அஸ்தி அஸ்தி நமக்கு தெரியும் போன் அப்புறம் என்னது புரீஷம் புரீஷம்னா நம்ம உடம்பல இருந்து வெளியில போக கூடிய அந்த மலமும் ஜலமும் சரியா இது உடம்பு வந்து இப்படி இருக்கே அயம் ஆத்மனோ பவித்தும் ந ஹர்ஹதி என்ன சொல்றார் பாருங்க அப்படினா இந்த உடம்பு பாரு இந்த உடம்பு வந்து தோலாகவும் மாமிசமாகவும் இரத்தமாகவும் போனாகவும் கரெக்ட்டா எலும்பாகவும் அப்புறம் மலஜல உள்ளதாகவும்க்கே இதெல்லாம் இருக்கே அங்கமா இருக்கே இதெல்லாம் இவ்ளோ இதெல்லாம் நன்னாவா இருக்கு இதெல்லாம் அவ்ளோ அசுத்தமா இருக்கே இது ஆத்மாவா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி கேக்குறாரு இது எப்படி ஆத்மாவா ஆக முடியும் இந்த அன்னமய கோஷம் ஆத்மாவே ஆக முடியாதே ஆத்மாவாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே ஏன் அப்படின்னா கடைசி ஒரு வார்த்தை பாருங்கோ ஸ்வயம் ந அயம் ஸ்வயம் பவித்து அர்ஹதி நித்ய சுத்தா அதுக்கு காரணம் கொடுக்கிறார் ஏன் இந்த அன்னமயமானது ஆத்மாவா இருக்க முடியாது அப்படின்னா ஆத்மா எப்படிப்பட்டது நித்யா சுத்தா ரெண்டு வடை படிச்சுக்கணும் ஆத்மா எப்படிப்பட்டது நித்தியம் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போகக்கூடிய விஷயம் எதுவோ அது நித்தியம் அது ஆத்மா அதுக்கப்புறம் எப்படி சுத்தம் சும்மா ஒரு ஒரு அடிபட்டாலே ரத்தம் வந்தாலே பார்த்தாலே சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவான் கரெக்டா அப்போ இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அருவறுப்பாகும் அந்த அசுத்தம் நேச்சுரலா சரீரத்தில இருந்து நமக்கு வெளிப்படுறது அது எப்படி இருக்குன்னா துவக்கு மாம்ச சரீரம் ருதிரம் அஸ்தின் அப்படின்னு அயம் ஆத்மனோ பவித்தும் அருகதி ந இது எப்படி ஆத்மாவா இருக்க முடியும் இது நாட் பாசிபிள் ஆச்சே என்ன அதனால ஆத்மா எப்படிப்பட்டது ஆத்மா நித்யா ஆத்மா சுத்தா இந்த சரீரம் எப்படி இருக்கு அநித்யம் அசுத்தம் அப்ப முதல் வரியில சரீரம் அநித்யம் சொன்னார் ரெண்டாவது வரியில அசுத்தத்தை எடுத்து சொல்றதுக்கு இங்க பாரு மலமா இருக்கு ஜலமா இருக்கு அப்படியே ரத்தமா இருக்கு மாமிசமா இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லி இது ஆத்மா கிடையாது அல்லது இது எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு கேக்குறார் 155 பூர்வம் ஜனேரதி மிருதிரேபி நாயமஸ்தி பூர்வம் ஜனேரதி மிருதிரேபி நாயமஸ்தி ஜாத க்ஷணஹ க்ஷண குணோ நியத ஸ்வபாவஹ ஜாத க்ஷண க்ஷண குணோ நியத ஸ்வபாவஹ நைகோ ஜடஸ்ய கடவத் பரிதிருஷ்யமானஹ நைகோ ஜடஸ்ய கடவத் பரிதிருஷ்யமானஹ ஸ்வாத்மா கதம் பவதி பாவ விகார வேதா ஸ்வாத்மா கதம் பவதி பாவ விகார வேதா இது ஒரு முக்கியமான ஸ்லோகம் அப்ப போன ஸ்லோகத்துல ரெண்டு விஷயத்தை எடுத்து சொன்னார் ஆத்மாவோட ரெண்டு விஷயத்தை எடுத்து சொன்னார் அனாத்மாவோட ரெண்டு விஷயத்தை எடுத்து சொன்னார் நீங்க அழகா இதை போட்டு வரணும் ஓகே இந்த ஸ்லோகத்துல ஆத்மாவுடைய அனாத்மாவுடைய அல்லது இந்த அன்னமய கோஷத்துடைய அஞ்சு விஷயம் சொல்றது மூலியமா ஆத்மாவுடைய அஞ்சு விஷயத்தை சொல்ல போற ஓகே என்னது பூர்வம் ஜனேரதி விருத ரேபி நாயமஸ்தி ஜனேஹே பூர்வம் அதி ப்ரதே ந அஸ்தி என்னெல்லாம் அஞ்சு சொல்ல போறார் அப்படின்னாக்க அதை முன்னாடி பாத்திரலாம் அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்குள்ள போலாம் என்ன அஞ்சு விஷயம் அப்படின்னா
இந்த சரீரமானது அன்னமயமானது மித்யா சகுணம் அஸ்திரம் அநேகம் ஜடம் இந்த அஞ்சு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போற அதுல இருந்து ஆத்மா என்னங்கிறது டிரைவ் பண்ணலாம் அந்த முதல் விஷயம் அன்னமயா மித்யா அப்படின்னு மித்யா மித்யான்னு சொல்றீங்களே அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு டெபினேஷன் கொடுக்குற சரீரம் எப்படிப்பட்டதா அப்படின்னா சரீரம் மித்யா ஏன் அப்படின்னா ஜனேகே பூர்வம் அதி மிருதே ந அஸ்தி ஜனேகே பூர்வம் ந அஸ்தி மிருதே அதி ந அஸ்தி முதல் வரியில முதல் ரெண்டு சொல்ல எடுத்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் ஜனேகே பூர்வம்னா இது வரத்துக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி அர்த்தம் வரத்துக்கு முன்னாடி மிருதேகே அதினா இது இல்ல இல்லாம போனதுக்கு பிறகு அப்பனா என்ன அர்த்தம் இந்த சரீரம் வரத்துக்கு முன்னாடி இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் ந அஸ்தி இந்த சரீரம் வரத்துக்கு முன்னாடியும் சரீரம் போனதுக்கு பிறகும் சரீரம் கிடையாது பிஃபோர் பர்த் ஆஃப்டர் டெத் பாடி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்பனா என்ன அர்த்தம் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போகிறது இப்போ இந்த பானையை எடுத்துட்டோம்னா இன்னைக்கு வேற பானையை எடுத்துக்கலாம் இது வந்து தங்கம்லாம் கோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியறது அழகா சரி அப்போ இந்த பானை வரத்துக்கு முன்னாடி பானை கிடையாது இந்த பானை உடைஞ்ச பிறகு இந்த பானை கிடையாது கரெக்ட் அப்போ இந்த உடம்பு இதே மாதிரி உடம்பு வரத்துக்கு முன்னாடி உடம்பானது கிடையாது உடம்பு போனதுக்கு பிறகு உடம்பு கிடையாது அப்போ எது எல்லா காலத்திலும் இருக்குமோ எது எல்லா காலம் அப்படின்னா உதாரணம் பார்த்தோம்னா பானை வரத்துக்கு முன்னாடியும் பானையா இருக்கும் போதும் பானைக்கு பிறகும் அப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த மூணு காலத்திலையும் அல்லது எல்லா காலத்திலையும்னு சொல்றோமோ எல்லா காலத்திலையும் எது இருக்கோ அதுதான் சத்தியம் திருக்காலே அபி திஷ்டதி அப்போ இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா பிறக்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அப்புறம் இது போனதுக்கு பிறகு சரீரம் இல்லை அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சரீரமானது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு இருக்கு இல்லையா இது இருக்கிறதுக்கு தாத்காலிகமா இது அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற விஷயத்த கடன் வாங்கியிருக்கு அப்ப இதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு நமக்கு டெம்பரரியா இருக்கு கரெக்டா இந்த டெம்பரரியா இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம் ஆனா இப்ப இந்த டெம்பரரியா இருக்கு அப்படின்னா அந்த இருப்பானது டெம்பரரியா அது வந்து கடன் வாங்கியிருக்குன்னு சொல்றோம் நத்திங் பட் பாரோட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம் எது டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸோ அது பாரோட் எக்ஸிஸ்டன்ஸ் அதனால என்னது அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டன்ஸ் சரீரம் இருக்கு சரீரத்துடைய இருப்பு எப்படி இருக்குன்னா டெம்பரரியா இன்சிடென்டலா இருக்கு கரெக்டா ஒன்னும் சொன்ன விஷயத்தையே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அவ்வளவுதான் கரெக்டா அப்போ வெந்நீர் கொண்டா அப்படின்னா என்ன பண்ணுவா நம்ம மாத்துல போய் பானையிலேருந்து ஜலத்தை எடுத்து உடனே கொடுத்துட மாட்டா என்ன பண்ணுவா ஜலத்தை வந்து வெந்நீரா ஆக்குவா அப்போ பானையிலேருந்து ஜலத்தை எடுக்கும் போது அது எப்படி இருக்கு ஜலமா இருக்கு அடுப்புல வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்ட பிறகு அது வெந்நீர் ஆகிறது கொண்டு வந்து வச்ச உடனே கொஞ்சம் குடிச்ச உடனே வெந்நீரை குடிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த டம்ளர் அப்படி வச்சுட்டேன்னா திரும்பி என்ன ஆகிறது அந்த வெந்நீர் வெந்நீராவே இருக்காது புரியுதா அப்போ அந்த ஹாட்னஸ் அந்த வெந்நீர் தன்மை தாத்காலிகமா நெருப்பு கிட்டே இருந்து கடன் வாங்கி இருக்க சொல்லலாம் இல்லையா அப்போ அந்த ஹாட்னஸ் இஸ் டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் இன்சிடென்டல் நேச்சர் ஆஃப் வாட்டர் இன்சிடென்டலி எக்ஸிஸ்டன்ஸ் அதே மாதிரி பானை இருக்கிறதுக்கு இந்த பானையா பண்ணறதுக்கு முன்னாடி பானை கிடையாது அப்போ பானைக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா களிமண் தான் இருந்தது இந்த பானையை உடைச்சுட்டேன்னா என்ன இருக்கும் களிமண் தான் இருக்கும் இப்ப பானையா இருக்கும் போதும் இருக்கிறது களிமண் தான் அதே அது அதுல வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா இது பானைன்னு சொல்லுறது என்ன அப்படின்னா பானை இருக்கிறதுக்கு
டெம்பரரியா களிமண் கிட்ட இருந்து பானையோட எக்ஸிஸ்டன்ஸ் கடன் வாங்கி இருக்கு புரியுது இல்லையா அதனால அதே மாதிரி இந்த மொத்த உலகம் அல்லது இந்த அன்னமய கோஷம் அன்னமயம் கோஷம் பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுவோம் உலகத்துக்கு இந்த அன்னமய கோஷமானது எப்படி இருக்குன்னா இது வந்து டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் ஏ ஜனேஹே பூர்வம் அதி மிருத்தேஹே ந அஸ்தி இந்த அன்னமய கோஷம் வரத்துக்கு முன்னாடி இல்ல போனதுக்கு பிறகு இல்ல அதனால அது டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் அதனால அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வேற ஒரு விஷயத்து மேல சார்ந்திருக்கு அல்லது வேற ஒரு விஷயத்துல இருந்து கடன் வாங்கி இருக்கு எப்படி இந்த பானையை போல அல்லது அந்த வெந்நீரை போல புரியுதா அப்ப எது சத்தியம் அப்படினா எது சுயமாக இருக்கறதோ எல்லா காலத்திலும் எது இருக்கோ அது சத்தியம் அப்ப அப்படி இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கோலே அப்படினா அதற்கு பேரு மித்யா புரியுதா கிளியர் அப்போ நாசதோ வித்யதே பாவஹ நா பாவோ வித்யதே சதா பகவத்கீதால ரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்றார் இல்லாம இருக்கிறதுக்கு இருப்பு என்பது ஏற்பட முடியாது இருப்பு இருக்குங்கிற விஷயத்துக்கு இல்லாம என்று ஆகவே முடியாது அப்படிங்கிற அதே மாதிரி உபநிஷத்துடைய கௌடபாத காரிக்கல ஆதௌ ஆதௌ அந்தபி நாஸ்தி வர்த்தமானே தத்ததா இன்னும் அடுத்த லெவல் சொல்றார் பாருங்க இப்போ எது வந்து முன்னாடி இல்லையோ அப்புறம் இல்லையோ இப்ப மட்டும் இருக்கோ அப்பவும் கிடையாது அப்படிங்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க பானை வரதுக்கு முன்னாடி பானை கிடையாது பானை போனதுக்கு பிறகு பானை கிடையாது இப்போ இது பானைன்னு சொல்றோம் ஆனா இது ஆக்சுவலா என்னது இப்போ இருக்கிறதும் களிமண் தான் அப்ப பானைங்கிறது வந்து சப்ஸ்டன்ஸ் கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது வெறும்னா ஒரு டெம்பரரி வேர்டு வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு தான் சொல்றோம் அதே மாதிரி நம்ம இந்த உலகம் இருந்தாலும் இந்த சரீரம் இருக்குன்னு சொல்றது எப்படின்னா இந்த பானை இருக்குன்னு சொல்ற மாதிரி அப்பான் என்கொயரி ஹவு இந்த பாட்டை வந்து என்கொயரி பண்ணதுனால இருக்கிறது இப்ப களிமண் தான் அப்படின்னு புரிஞ்சுதோ என்ன அப்பான் என்கொயரி ஆஃப் அன்னமய கோஷா என்ன இந்த அன்னமய கோஷாவும் பானைய போல வெறுமன நாமம் தான் ரூபம் தான் அப்போ இந்த அன்னமய கோஷம் அல்லது பாடி ஆனது வேர்ல்டையும் சேர்த்துக்கணும் சொல்ல போறாரு ரெண்டுமே மித்யா ஓகே அப்போ பூர்வம் ஜனேஹே அதி மிருத்தேஹே நாயம் அஸ்தி தஸ்மாத் மித்யா எது முன்னாடி இல்லையோ அப்புறமும் இல்லாம போய்கிறதோ அது வந்து மித்யா அப்ப எது சத்தியம் களிமண் பானைக்கு களிமண் சத்தியம் அலைக்கு ஜலம் சத்தியம் அப்போ இந்த அன்னமயத்துக்கு எது சத்தியம் அப்படின்னாக்க ஆத்மா சத்தியம் புரியுது இல்லையா ஆத்மா சத்ரூபம் ஆத்மா எல்லா காலத்திலும் இருக்கிறது எது இருப்போ எது எக்ஸிஸ்டன்ஸோ அது ஆத்மா அடுத்தது என்னது ஜாத க்ஷணஹா ஜாத க்ஷணஹா அப்படின்னா இந்த அன்னமயம் எப்படி இருக்கு இந்த பாடி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு செகண்டும் மாறின் இருக்கு ஒரு ஒரு செகண்டும் பாடி வந்து பாடியில் ஏதோ ஒரு பார்ட்டு பிறக்கிறது ஏதோ ஒரு பார்ட்டு இறக்கிறது புரியுதா அப்போ என்டையர் பாடி எப்படி ரீஃப்ரெஷ் ஆகிறதா 7 to 10 இயர்ஸ்ல பாடி மொத்தமும் மாறிடுமா ஸ்கின் உட்பட நம்ம என்ன பார்த்துருப்போம் பாம்பு தான் தோலை உரிக்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம் கரெக்டா நம்ம என்ன பண்றோம் வெளியில தோலியா உரிக்கலையே தவிர என்டையர் பாடி ஃபுல்லா ரிஃப்ரெஷ் ஆகி எவ்ரி 7 to 10 இயர்ஸ் நம்ம ஒரு புது பாடியை வச்சுட்டு இருக்கோம் அதனால என்ன சொல்றாருன்னா ஜாத க்ஷணஹா ஆனா எப்படி உடம்பு மாறினாலும் என்ன சொல்றோம் நான் அப்படி இருந்தேன் நான் குண்டா இருந்தேன் இப்ப உள்ளே ஆயிட்டேன் இதெல்லாம் நான்ங்கிறத மட்டும் கண்டினியூஸா கண்டினியூ ஆயிண்டே இருக்கேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த நானை நோட் பண்ண அதுக்கப்புறம் என்னது நைகஹா அப்படின்னா ந ஏகா ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் ஒன்று வந்து மித்யா பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து என்ன பார்த்துருக்கோம் ந ஏகா ந ஏகா அநேகா அப்பனா இதுல இருந்து என்ன டிரைவ் பண்றோம் ஜாதக்ஷணஹா அநேகான்னு சேர்த்து சொல்றோம் இல்லையா அப்ப என்ன அர்த்தம்னாக்க இந்த நம்ம வந்து ஜென்மா டு ஜென்மா வேற வேற உடம்பு கிடையாது இந்த ஜென்மாலேயே நிறைய உடம்பு மாறுறது
நிறைய உடம்பு எடுத்துண்டா மாதிரி புரியுது இல்லையா அப்போ அநேகா அன்னமயம் ந ஏகா ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அப்படிங்கறத எடுத்து சொல்றார் அப்போ ரெண்டாவது அநேகா மூணாவது என்னது க்ஷண குணா க்ஷண குணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குணஹான்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த அன்னமய கோஷமானது குணமுடையது குணங்கள் உடையது இப்பவே நம்ம டேபிள கொஞ்ச நேரம் சேர்ல இப்படி சாஞ்சி உட்கார்ந்திருப்போம் கொஞ்ச நேரம் அப்படி இடுப்பு கொஞ்சம் அப்படியே லைட்டா ஸ்டிஃபா இருக்கும் அப்ப ஃப்ரண்ட்ல வந்திருப்போம் அப்ப கையை கொஞ்சம் தூக்கி வச்சிருப்போம் இங்க கொஞ்சம் அப்படி பண்ணிருப்போம் இங்க கொஞ்சம் அப்படி பண்ணிருப்போம் இன்னொரு 10 நிமிஷம் இதே மாதிரி நான் கிளாஸ் எடுத்தேன்னா கப கப கபன்னு பசிச்சிடும் நமக்கு என்ன அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து தலைவலி கூட வர சான்ஸ் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் உடம்பு ஒரு ஒரு செகண்டும் அதோடைய விஷயம் மாறிண்டே இருக்கு பாருங்க சடனா எடுப்பு ஒரு வேளை தலைவலி வருது பசிக்கிறது இன்டர்னலா எக்ஸ்டர்னலா எல்லாமே எப்படி இருக்கு புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு மாறிண்டே இருக்கிறது ஒரு 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 குணமும் நம்மளால அதோடைய குணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது உடம்பு பெயின் உள்ளதா இருக்கு உடம்பு பசி உள்ளதா இருக்கு கரெக்டா இது எல்லாமே க்ஷண குணா அல்ல மூணாவது என்னது ச குணா அன்னமயம் குணமுடையது அடுத்தது என்னது அநியத ஸ்வபாவஹ அநியத ஸ்வபாவஹனா அன்ஸ்டெடி அல்லது அஸ்திரம்னு அர்த்தம் ஸ்டெடியா இருக்காதான் ஏன் அப்படி ஸ்டெடியா இருக்காத நல்லா வாக்கிங் போணும் தொந்திய குறைக்கணும் அப்படினு வாக்கிங் போணும்னா நீங்க ரொம்ப ஓவரா நடந்துட்டே முட்டி தேஞ்சி போயிடுதே ஐயோ முட்டி தேஞ்சி போயிடுதேன்னு கொஞ்சம் குறைச்சோம்னா என்ன ஆயிடுறது பின்னாடி காலு கையெல்லாம் லைட்டா பெருசாயிடுறது என்ன ஏதோ உடம்பு குண்டாகிறது தொந்தி வருது போறது வருது என்ன ரொம்ப ஓவரா பண்ணினோம்னா சில பேருக்கு என்னது இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடுறது புரியுதா அப்போ அந்த அந்தமய அன்னமயத்தை என்ன சொல்றது நாட் ஸ்டேபிள் அஸ்திரம் நாலாவது அஞ்சாவது என்னது ஜடஹ ஜடஹனா இந்த உடம்பு எப்படிப்பட்டது அச்சேதனம் அச்சேதனம்னா தானா ஸ்வயமா எதுவும் பண்ண முடியாது இந்த டேபிள் மண்ணு கல்லு போல அதுவும் ஒரு ஜடம் அப்ப எல்லா வேலை செய்யறதே அப்படின்னா நம்ம அனாத்மா விசாரம் சரீரத்தையும் படிக்கும் போது எப்படி இது ஆக்டிவா வேலை செய்யறதுன்னு டீட்டெயிலா பார்த்துட்டோம் கரெக்டா இந்த பாடி எதனால மைண்ட் ஆக்டிவா ஆகிறதுனால பாடி ஆக்டிவ் ஆகிறது மைண்ட் எப்படிப்பட்டதுன்னா மைண்டும் ஜடம்னு பார்க்க போறோம் அது எப்படி ஆக்டிவ் ஆகிறதுன்னு டீட்டெயிலா பார்த்துட்டோம் அதனால யுக்தி பூர்வகமா அதுக்கப்புறம் நமக்கு அனுபவத்தில் எப்படி இருக்கு நமக்கு டெட் பாடி எப்படி இருக்கு ஜடம் மாதிரி தான் இருக்கு கரெக்டா அதுவும் ஜடம் தான் சோ பாடி ஜடம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஸ்ருதியும் சொல்றது யுக்திலையும் நமக்கு தெரியறது ஏன்னா சேத்தனம் அப்படின்னா சேத்தனம் எப்படி இருக்கணும்னா அதோடைய சுவாவமே சேத்தனமா இருக்கணும் கரெக்டா அதுக்கப்புறம் சேத்தனம்ங்கிறது வந்து எல்லாத்தோடைய சேர்க்கையா இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம யோசிச்சு உடம்பானது வந்து அச்சேதனம் ஜடம் அப்படின்னு அஞ்சாவது விஷயத்த சொல்றோம் அப்போ என்ன அஞ்சு விஷயம் பார்த்தோம் இப்போ மித்யாத்வம் சகுணத்வம் அநேகத்வம் அஸ்திரத்வம் அப்புறம் ஜடத்வம் இந்த அஞ்சு விஷயம் பொருந்தியது இந்த அன்னமய கோஷம் எப்படியா அதுக்கு உதாரணம் கடவத் பரிதிருஷ்யமானஹ இன்னொரு ஒரு சொல்றார் பரிதிருஷ்யமானஹ அப்படின்னா இந்த உடம்பு எனக்கு திருஷ்யமா இருக்கு அல்லது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு அதனால அது திருஷ்யமா இருக்கு எப்படி இந்த பானையை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ எனி ஆப்ஜெக்ட் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது மாதிரி இந்த அன்னமயமானது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு கரெக்டா அதனால என்ன ஸ்வாத்மா கதம் பவதி இப்படிப்பட்ட விஷயம் ஆத்மாவா எப்படியா இருக்க முடியும் கரெக்ட் ஏன் அப்படின்னா ஆத்மாவுடைய லட்சணம் எப்படிப்பட்டது ஆத்மா சத்து சத்தியம் ஆத்மா நிர்குணம் ஆத்மா ஏகம் ஆத்மா ஸ்திரம் ஆத்மா சேதனம் ஸ்திரம் அல்லது நிர்விகாரம் இதெல்லாம் நமக்கு தெரியுமானா கண்டிப்பா தெரியும் எல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அதனால அது கரெக்டா ஸ்லோகத்துல சொல்றாரு கரெக்டா அதனால இது எப்படிப்பா ஆத்மாவா இருக்க முடியும் கதம் பவதி அதுக்கு லாஜிக் சொல்றாரு பாவ விகார வேத்தா பாவனா பொருள் ஆப்ஜெக்ட் விகாரம்னா மாறுதல் அப்போ இந்த அன்னமய கோஷம் அல்லது இந்த பாடி ஒரு ஆப்ஜெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது அதுக்கப்புறம் இது எல்லா மாறுறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது அப்போ அந்த எக்ஸ்பீரியன்சர் வேத்தாவா இருக்கக்கூடியவன் எப்படி இந்த
வேத்யம் அல்லது இந்த பாடியா எப்படி ஆக முடியும் பாவ விகார வேதா ஆத்மா வந்து திருக்கு திருக்குனா எக்ஸ்பீரியன்சர் சப்ஜெக்ட் அன்னமய கோஷம் அல்லது பாடி என்னது திருஷ்யம் ஆப்ஜெக்ட் அது எப்படி பா ஆத்மா ஆக முடியும் அப்படினு கேக்குறேன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல வெரி குட் அப்போ இந்த ஸ்லோகத்துல முக்கியமா என்ன பார்த்தோம் இது வந்து ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாம ஒரு காலத்துல இருந்து அப்புறம் இல்லாம போகறதோ அது மித்யா கரெக்ட் எது மாறின்னு இருக்கறதோ எது சகுணமோ எது அன்ஸ்டேபிளா இருக்கோ இதெல்லாம் ஆத்மாவுடைய லட்சிய ஆத்மாவா இருக்க முடியாது கரெக்ட் அதுக்கு அப்புறம் கடைசியா எது ஜடமோ ஆறாவதா எது திருஷ்யமோ இதெல்லாம் அனாத்மாவுடைய அல்லது இந்த பாடியோட சுபாவம் ஆத்மா இதற்கு டயகனலா ஆப்போசிட் அப்படிங்கற மாதிரி இப்போதைக்கு சொல்லலாம் சரியா ஓகே அடுத்து என்னது 156 பாணிபாதாதிமான் தேஹஹ பாணிபாதாதிமான் தேஹஹ நாத்மா வ்யங்கேபி ஜீவனாத் நாத்மா வ்யங்கேபி ஜீவனாத் தச்சக்ஷக் तेरनाश्चान्न तत्तत्सक्तेरनाश्चान्न ननियम्यो नियामकः ननियम्यो नियामकः अपो पोन 154 ல அன்னமய கோஷத்தோட ரெண்டு விஷயம் சொல்லி ஆத்மாவோட ரெண்டு விஷயத்தை எடுத்து சொன்னார் லட்சணம் டெஃபினேஷன் 155 போன ஸ்லோகத்துல ஆறு விஷயம் சொல்லிருக்கார் அது நம்ம நோட் பண்ணிட்டே வரோம் கரெக்ட்டா ஓகே இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா ஃபர்தரா ரெண்டு விஷயம் சொல்றாரு என்னது இந்த பாடிக்கு பார்ட்ஸ் இருக்கா பார்ட் இருக்கா நன்னா இருக்கே இல்லனா அலோபதி டாக்டர்லாம் எங்க போறது எல்லா டாக்டரும் எங்க போறது அப்போ பார்ட் இருக்குிறதுனால உடம்பு எப்படி அன்னமய கோஷம் எப்படி சவயவம் ஆத்மா எப்படி பட்டது நிரவயவம் அப்பனா இந்த அங்கம் அற்றது ஆகாஷபத் கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் என்ன சொல்லப் போறாருன்னா நியம்யஹ நியம்யஹ அப்படினா கண்ட்ரோல் பண்றது கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது இந்த பாடி ஆத்மா எப்படிப்பட்டது நியம்யகஹ அப்படினு சொல்லப் போறாரு அல்லது கண்ட்ரோலர்னு சொல்லப் போறாரு ஓகே அது என்னங்கறது அத தான் இங்க பார்க்க போறோம் எப்படி தேஹஹ உடம்பானது பாணி பாதாதிமான் பாணி பாதாதிமான் पानी ना ना पानी ना पानी इल्ल जलम इल्ल पानी सोलिर क्या वो दंडा पानी करेक्टा पानी इन्ना दे कई अमारी पानी रखनम शेकन कोड कादिंगो नमस्कार अंबड़नगो यार को शेकन कोड कादिंगो முதல்ல தாலி கட்டினவர் தான் கைய பிடிக்கணும் பாணி கிரகணம் ஆகட்டும் சொல்வார் இல்லையா அந்த பாணி கையி ஓகே அப்போ பாதம்னா கால் அப்போ இந்த உடம்பானது கைகள் பொருந்தியது கால்கள் பொருந்தியது அல்லது இதோட அவயவம் புரியுதா அப்போ இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா பொருந்தியதுன்னு சொல்லிட்டாலே இந்த உடம்புன்னு சொல்லும்போது இதெல்லாம் எப்படி இருக்கு ஒரு பெரிய அசெம்பிளியா இருக்கு ஒரு சேர்க்கையா இருக்கு அப்போ இவ்ளோ பார்ட்டா இருக்கும்போது எதை உடம்பு சொல்றோம் கை கையன்னு சொல்றோம் காலை காலுன்னு சொல்றோம் தலைய தலைன்னு சொல்றோம் எது உடம்புன்னு சொல்றோம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஓகே ரைட்டா அப்போ வ்யங்க அபி ஜீவனா அதுக்கு அப்புறம் என்னது இந்த கையே கால் அதையே எடுத்து போமே இந்த கையே கால் இல்லன்னா கூட உடம்பு இருக்கு சொல்றோம் கை கால் போயிடுதுனா உடம்பு போயிடுது சொல்றது இல்ல கரெக்ட் அதுக்கு அப்புறம் இந்த கையே கால் இல்லனா கூட இந்த கை காலோட சக்தி இருக்கா கண்டிப்பா இருக்கு புரியுதா என்ன கால் போச்சுனா ஆர்டிபிஷியல் லெக் வெச்சுக்கறா நடக்க முடியறதே நடக்கும் சக்தி இன்னும் ரீட்டைன் ஆயிருக்கு அதே மாதிரி கை இல்லனா கையை ஃபிக்ஸ் பண்ணிக்கறா கரெக்ட்டா அப்போ இது எது குறிக்கிறதுனா இது எல்லாம் அவயவம் இத சும்மா பாடின உடம்பு அன்னமய கோஷம்னு சொல்றோம் இது எல்லாம் அவயவம் உடையது புரியுதா அதுக்கு அப்புறம் உபநிஷத்துல கதை எல்லாம் சொல்றது இந்த உடம்பலயே எது சூப்பீரியர் அப்படினு சொல்லும்போது ஒரு ஒரு அங்கமா வெளியில போறதா ஒரு ஒரு வருஷம் வெகேஷன்ல போறது அப்ப அந்த ஆள் இருக்கானேன்னா அந்த ஆள் தொடர்ந்து இருக்கான் ஒரு வருஷம் மனசே இல்லாம இருந்தான் ஒரு வருஷம் கை காலே இல்லாம இருந்தான்
அப்படிலாம் இருக்கும்போது தட் பர்சன் கண்டினியூடு புரியுதா அப்போ என்ன ஆகுதுன்னா நான் சொல்றது இந்த உடம்பாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க வைக்கிறது நம்மளை புரியுதா அவயவத்தை சொல்லி இந்த அவயம் இல்லைனாலும் இருந்தாலும் நான் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் ஆச்சே தத் சக்தேஹே அநாஷாஷ்ச தது சக்தி அநாஷ்ச அநாஷஷ்ச அப்படிங்கிறது கை இந்த அங்கங்கள் இல்லைனாலும் அதோடைய சக்தி தொடர்ந்து இருக்கே நான் இருக்கிற மட்டும் கரெக்டா அப்போ அதனால என்ன சொல்றது அப்படின்னா இந்த உடம்ப நீன்னு சொல்றியே இந்த உடம்பு வெறும்ன அவயவம் எல்லாம் பொருந்தியது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னது ஆத்மா என்ன சொல்றாருன்னா ரெண்டாவது வரியில ஆத்மா ந நியம்ய இப்போ இந்த உடம்பானது எப்படி இருக்கு அதுவே எல்லாம் வேலை செய்யறதா அப்படின்னா இந்த உடம்பு வேலை செய்யறதுக்கு வேலை செய்ய வைக்கிறவன் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு ஒரு சைத்தன்ய வஸ்து இருக்கு இந்த உடம்பானது வெறும்ன ஜடம் தான் அதை வந்து செயல் செய்ய வைக்கிறது அது எப்படி நியம்யன்னா எது கண்ட்ரோல் செய்யப்படுகிறதோ இந்த உடம்பானது நியம்ய ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா ந நியம்ய ஆத்மா ந நியம்யன்னா என்ன டிரைவ் பண்ணிக்கணும் அன்னமய கோஷம் நியம்ய அப்ப ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா ந நியம்ய அப்படின்னா ஆத்மா நியாத்மகா நியாமகா நியாமகனா கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் புரியுது இல்லையா அப்போ இந்த சேத்தன வஸ்து அச்சேத்தனத்தை இது அச்சேத்தனம் இயங்கிறதுக்கு இந்த சேத்தன வஸ்துவாக ஆத்மா இருக்கு அன்னமய கோஷம் இந்த உடம்பானது வெறும்ன ஒரு ஜட வஸ்து இட்ஸ் கெட்டிங் கண்ட்ரோல் அப்படின்னு 156ல சொல்றோம் 157 देह तत् धर्म तत् कर्म देह तत् धर्म तत् कर्म तद्वस्तादि साक्षिणः तदवस्तादि साक्षिणः सदेव स्वत सिद्धम् सदेव स्वत सिद्धम् तद्वै लक्षण्यमात्मनः तद्वै लक्षण्यमात्मनः अपो आत्मापत्तियुम् அனாத்மா பத்தியும் பத்து விஷயம் நம்ம பார்த்துட்டோம் என்னது மனப்பாடமா சொல்ல முடியுமா முதல்ல என்ன சொன்ன ஆத்மாவானது வந்து 154ல ஆத்மாவானது எப்படி சொல்றாரு அப்படின்னா அனித்யம் ஆத்மா அனித்யமா எல்லாத்துக்கும் அப்படியே ஆமான்னு சொல்லக்கூடாது தேகமானது அனித்யம் அசுத்தம் தேகமானது 155ல மித்யாத்வம் சகுணத்துவம் அஸ்திரத்துவம் அநேகத்துவம் ஜடத்துவம் அதுக்கப்புறம் கடைசியா 156ல தேகமானது சவயவத்துவம் அப்புறம் நியமயத்துவம் பத்து விஷயம் அப்ப ஆத்மா என்னது அப்படின்னா நித்தியம் சுத்தம் சத்தியம் நிர்குணம் நிர்விகாரம் ஸ்திரம் புரியுறதில்ல அப்புறம் நிரவயவம் நிராகாரம் ஓகே அதுக்கப்புறம் என்னது சேதனம் அப்புறம் எப்படி சாட்சி சைதன்யம் நியம் நிய நியாமகான்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம்ல அது அப்படின்னா அது சாட்சியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ பத்து விஷயம் பாடி பத்தி பார்த்தோம் பத்து விஷயம் ஆத்மாவுடைய லட்சணத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கிறோம் அதே விஷயத்தை தான் இந்த வரக்கூடிய ஸ்லோகத்தை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்போ 157ல என்ன சொல்றாருன்னா தேக தத் தர்ம தத் கர்ம என்னது தேகத்துடைய தர்மம் தர்மம்னா அதோடைய குணாதிசயங்கள் தேகத்துடைய கர்ம அப்பனா தேகத்துடைய ஃபங்க்ஷன் தத் அவஸ்தா தேகத்துடைய கண்டிஷன்ஸ் இந்த தேகம் எந்த நிலையில இருக்கோ என்ன அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்னது சத்யேவ வைலக்ஷண்யம் இது எல்லாம் இதோடைய இதெல்லாம் பார்த்தோம்னாக்க ஆத்மாவுடைய லட்சணத்துக்கு இது ஆப்போசிட்டா இருக்கு வைலக்ஷண்யம் வேதம் இருக்கு மாறி இருக்கிறது எப்படி இது அன்னமய கோஷம் பாடி நான்னு சொல்றோம் எப்படி ஆத்மான்னு கன்க்ளூட் பண்றோம் புரியுதா அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எது சத்தாக இருக்கிறது போன ஸ்லோகத்துக்கு போனோம் இதுக்கெல்லாம் சத்தாக ஆத்மா தான் இருக்கிறது ஆத்மா எப்படி இருக்கு சாட்சினகா சத் ஆத்மனகா ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா இதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறது அப்ப ஆத்ம சைத்தன்யம் சாட்சி ஸ்வரூபம் விட்னஸ் பிரின்சிபிள் அப்போ தேகத்துக்கு இது எல்லாமே தேகத்துடைய ஃபங்க்ஷன் மாறுதல் இதோடைய எல்லா குணாதிசயங்களுக்கும் சாட்சியாக இருக்கிறது ஆத்மா
எப்படி இந்த தேகத்தை அப்ப ஆத்மான்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம் லைலக்ஷண்யம் ஆத்மனஹ சத்யேவ ஸ்வதஹ சித்தம் சாட்சியாக இருக்கிறது தெரியறதே தெளிவா இருக்கு எப்படி இது நம்ம ஆத்மான்னு கன்க்ளூட் பண்றோம் அப்படினு क्वेश्चन மார்க்கோட பெட்டர் क्वेश्चन மார்க்கோட ஆன்சர் பண்ணணுமே இல்ல அந்த क्वेश्चन மார்க் क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு என்ன அர்த்தம் இந்த தேகமானது ஆத்மாவா இருக்க முடியாது புரியுது இல்லையா அப்ப ஏன் நான் வந்து இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணணும் ஏன் நம்ம இந்த மிஸ்டேக்கை பண்ணணும் ஆத்மா இந்த உடம்பு தான் ஆத்மான்னு ஏன் இந்த மிஸ்டேக்கை பண்ணணும் அப்படினு கேக்க வருது 158 शैलार शैल्या राशि मांसा लिप्तः मलपूर्णोति कश्मलः कथं भवेदयं वेत्था स्वयमेतद्विलक्षणः वेरी गुड अपर என்னது அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படினா உடம்பானது அசுத்தமா இருக்கு உடம்பானது திருஷ்யமா இருக்கு திருஷ்யம்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் ஆஃப் எனி எக்ஸ்பீரியன்ஸ் என்னது சொல்றார் ஷல்ய ராஷிஹி மாம்சலிப்தா நம்ம இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிக்க போறது ஏப்ரல் 20 க்கு அப்புறம் பாவ நிறைய பேர் अफेக்ட் ஆயிருக்கு அவங்களுக்குலாம் திரும்பி வேலை ரெஸ்யூம் ஆகும் அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பண்ணுவா முதல்ல கம்பி எல்லாம் வெச்சு பெரிய ஸ்ட்ரக்சர் பண்ணுவா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கான்கிரீட் அவுட் அதுக்கு அப்புறம் ஃபைனலா சிமெண்ட் பூசுவா அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ஆனது வரும் அதே மாதிரி இந்த உடம்பு எடுத்துட்டோம்னா உடம்போடிய அந்த கான்கிரீட் என்னவா அப்படினா ஷல்ய ராஷிஹி ஷல்ய ராஷிஹினா என்ன அர்த்தம் அப்படினா போன குறிக்கிறது எல்லா விதமான எலும்ப குறிக்கிறது அந்த எலும்ப எதால பூசப்பட்டிருக்கான் மாமிசத்தினால பூசப்பட்டிருக்கு லிப்தஹன பூசப்பட்டிருக்கு கவர் ஆயிருக்கு எப்படி பாம்பு பாம்பு பாம்புவால எப்படி முன்ன அந்த காலத்துல வீடலாம் கட்டுவாளோ அந்த மாதிரி இந்த உடம்பானது எலும்புனாலையும் மாமிசத்தினாலையும் எப்படி பூசி இருக்கோ என்ன அதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான் இந்த உடம்பு மல பூர்ணஹ அதி கஷ்மலஹ உடம்பு வேற எதையுமே அவருக்கு பொருளே படுத்தல மொத்த உடம்பும் மல பூர்ணஹா சொல்லிட்டார் மொத்த உடம்பும் மலமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட தேகத்தை இவ்வளோ அசுத்தமா இருக்கக்கூடிய தேகத்தை என்ன எப்படிமா ஆத்மான்னு சொல்றோம் கதம் பவேத் அயம் அயம் கதம் பவேத் வேதா ஸ்வம் ஏதத் விலக்ஷணஹ ஆத்மா எப்படிப்பட்டது நித்ய சுத்தஹான பார்த்தோம் அதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு இது எல்லாம் இருக்குங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கு விட்னஸ் ஆக இருக்கு அப்படிப்பட்ட ஆத்மாங்கற விஷயத்தை என்ன இந்த தேகம் இவ்வளவு அசுத்தமா இருக்கு இது எல்லாத்துக்கும் வேதா வேதானா சாட்சின்னு அர்த்தம் இப்படிப்பட்ட தேகத்தை தெரிஞ்சிக்க கூடிய விஷயமாக அல்லது இந்த தேகம் இருக்குன்னு தெரியப்படற கூடிய தெரியப்படுத்தக்கூடிய விஷயமாக ஆத்மா இருக்கிறது அப்போ அந்த விஷயமும் சரி அதுக்கு அப்புறம் இவ்ளோ அசுத்தமா இருக்கு எல்லாத்தோட ஒரு கலவையா இருக்கு இது எப்படிமா ஆத்மான்னு சொல்றோம் நம்ம விரியதத் விலக்ஷணஹ ஆத்ம லட்சணம் எப்படி இருக்கு தேகத்தோட லட்சணம் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்கோனே கொஞ்சம் யோசிங்கோனே ப்ளீஸ் 159 கரெக்ட்டா त्वां समेदोऽस्ति पुरीशराशावः त्वं मां समेदोऽस्ति पुरीशराशावः त्वं मां समेदोऽस्ति पुरीशराशावः अहमतिं मूढजनः करोति विलक्षणं वेति विचारशीलः निजस्वरूपं परमार्थभूतम् அதே விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ற மூட மூட ஜன அகம் மதிம் கரோதி
மூட ஜனஹா அன்இன்டெலிஜென்ட் பர்சன் அல்லது எவனால சிந்திக்க முடியலையோ எவன் அவிவேகியோ என்ன தப்பு பண்றானா அகம் மதிம் கரோதி இந்த உடம்ப நான் என்று தவறாக கருதுகிறான் தவறாக நிச்சயம் பண்ணுகிறான் தவறான முடிவிலேயே இருக்கான் தவறான முடிவிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு நாள் இல்லாமையே போகின்றான் என்னதே அகம் மிதி கரோதி எது அகமா இந்த தேகம்தான் நான் அப்படிங்கிற விஷயம் ஆனா இந்த தேகத்தை பத்தி நம்ம என்னெல்லாம் படிச்சோம் இப்போ இஸ் இட் ரியலி வர்த் இட் அப்படின்னு கேக்குறாரு எப்படி இருக்க அந்த தேகம் திரும்பி சொல்றார் பாருங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு தக்கு மாம்சஹ மேதஹ அஸ்தி புரீஷம் ராசி இந்த ராசியை விட மாட்டார் ராசினா என்னது பண்டில் அசம்பிளி புரீஷம் புரீஷத்தையும் விட மாட்டார் புரீஷம்னா வேஸ்ட் வேஸ்ட்ரா நீ அப்படின்னு சொன்னா ஆமாமா கரெக்ட் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கணும் நம்ம நீ வேஸ்ட்ரா நீ யாரா திட்டம் வச்சுக்கோங்க ஓ இந்த உடம்பு தான் சொல்றான் நம்ம விவேக் சூடாமணியில வேஸ்ட்னு படிச்சோம் கரெக்டா தான் சொல்றார் நம்ம கோவே வரக்கூடாது ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அங்க போய் சொல்லக்கூடாது மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கணும் அப்படி என்ன ஞாபகம் வரணும் இப்ப நான் வேஸ்ட் அப்படின்னு இல்ல நான் வேஸ்ட்னு எனக்கு தெரியறதுனால நான் வேஸ்ட் இல்ல நான் ஆத்மான்னு உனக்கு நமக்கு புரியணும் புரியுறதா வேஸ்ட்னா மல ஜலம் அப்புறம் என்னது அஸ்தினா போனு எலும்பு மேதஹானா ஃபேட் கொழுப்பு ஜாஸ்தி உனக்கு அவரே சொல்றாரு இங்க அப்புறம் என்ன மாம்சம் மாமிசம் துவக்குனா தோல் இதெல்லாத்தோடைய அப்படியே ஒரு அசம்பிளேஜா புட்டுகெதரா இருக்கு புட்டுகெதர்னா என்னன்னு பார்த்தோம் அனித்யம்னு பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா புட்டுகெதர்னா புட்டுக்கிட்டு போயிடும் சரியா ஓகே அப்பப்ப கொஞ்சம் சிரிங்க விசாரசீலா விலக்ஷணம் வேதி விசாரசீலா யாரு விசாரசீலனோ எவன் இந்த கிளாஸை கேட்டு இத வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து சிந்திச்சு தேகம்லாம் இப்படி இருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியறது இப்படிப்பட்ட விஷயமா நான் ஆக முடியும் அப்படின்னு எவன் சீரியஸா திங்க் பண்றானோ விலக்ஷணம் வேதி நான் இதற்கு வேறானவன் நான் அந்த ஆத்ம சைத்தன்யம் இதற்கு வேறானவன் அது மட்டும் இல்ல அந்த ஆத்மா எப்படிப்பட்டவன் நான் எப்படிப்பட்டவன் நிஜஸ்வரூபா பரமார்த்த பூதம் நிஜஸ்வரூபா நிஜஹா நித்ய ஸ்வரூபா பர்மனன்ட் எது மாறாததோ நிஜஸ்வரூபா அப்படின்னா எந்த சேர்க்கையும் நிறவய ஸ்வரூபா அப்புறம் என்னது பரமார்த்த பூதம் எது பரமார்த்த பூதம் அப்படின்னா எது வந்து ஸ்டஃபோ எது ஸ்டஃப் அப்படின்னா இந்த உடம்ப எது பண்ணினோம் அப்படின்னா பஸ்மமாகும் ஒரு ஒரு எலும்பாகும் எலும்பு வந்து அப்படியே போய் போய் ஒன்னொன்னா இதை ரெடியூஸ் பண்ணிட்டே போக முடியும் பரமார்த்த பூதம்னா எது எதை ஃபர்தரா ஒண்ணுமே பண்ண முடியாதோ எது ஃபர்தரா மாற முடியாதோ எது நிர்வீகாரமோ எது வந்து சத்ஸ்வரூபமோ ததேகோ அவசிஷ்டஹா அவசிஷ்டஹா சேஷஹா எது மிஞ்சி இருக்கிறதோ அதற்கு எதை நீக்கவே முடியாதோ எது அபாத்தியமோ அது பரமார்த்த பூதம் அப்படிப்பட்ட விஷயம் என்னுடைய ஸ்வரூபம் விசாரசீலன் ஒழுங்கா இதை கண்டினியூஸா கிளாஸ் கேட்டு கண்டினியூஸா இதை பத்தி சிந்திச்சு நிறைய திருப்பி திருப்பி படிச்சு யார் அப்படி படிக்கிறானோ அவனுக்கு என்ன புரியுமா அவளுக்கு என்ன புரியுமா இந்த உடம்பானது அனித்யம் அசுபம் அனித்யம் அசுகம்னு சொல்ல வந்துட்டேன் அனித்யம் அசுத்தம் ஆத்மா எப்படிப்பட்டது நித்யா சுத்தா பரதரா என்ன சொல்ல போறார் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்